பாஸ்ல வந்து ஜனனி ஜனனி வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ போன பிக் பாஸ்ல வந்து லாஸ்ட்லேயே அப்படிங்கிறவங்க வந்து நிறைய ஃபேன்ஸ் இருந்தாங்க, நிறைய வந்து ஆர்மி இந்த மாதிரிலாம் வச்சு நம்ம வந்து ஸ்ரீலங்காலேருந்து வந்த பொண்ணு லாஸ்ட்லேயே அப்படிங்கிறவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஃபேன்ஸு அவ்வளோக்குள்ள வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அதே ஸ்ரீலங்காலேருந்து வந்தவங்க தான் இந்த ஜனனி. ஸோ அவங்க வந்து இந்த பிக் பாஸ்ல வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ ஒரு மாதிரி நல்லது கெட்டது அந்த மாதிரி நிறையா மாற்றி மாற்றி விமர்சனங்கள் வந்து வந்துட்டே இருந்துச்சு அவங்க மேலே. ஸோ பிக் பாஸில் இருக்கிற வரைக்கும் வந்து நல்லா தான் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, அதுமாதிரி அவங்களுக்கு வந்து ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்க தான் செஞ்சாங்க. ஸோ அந்த ஜனனி வந்து பிக் பாஸ்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நிறைய பட வாய்ப்புகள் வந்து தேடி போக ஆரம்பிச்சிது. ஸோ நிறைய பட வாய்ப்புகளாக இருக்கட்டும், நிறையா வந்து ஆல்பமாக இருக்கட்டும், ஆல்பம் சாங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா வந்து அவங்க வந்து பேசி பேசி நிறையா நிறையா வந்து அவங்கள வந்து பிடிச்சி நிறையா டேரக்டர்ஸு நிறையா படத்தில் வந்து கால் ஷீட் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஜனனி வந்து இப்போ எந்த படத்தில் நடிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு தகவல் வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா, நம்ம லியோ தளபதி 67 வந்து லியோ படத்தில் வந்து நம்ம ஜனனியும் வந்து நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ அது வந்து அவங்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயம்னு பார்த்துக்கோங்க. பிக் பாஸ்லேருந்து டேரெக்டாக வந்து தளபதி கூட வந்து ஒரு படம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். ஸோ இது வந்து அவங்களுக்கு வந்து பெரிய விஷயம், ஏன்னா ஸ்ரீலங்காவிலேருந்து இங்கே வந்து பிக் பாஸ் அட்டன் பண்ணி இங்கே பிக் பாஸ்ங்கிறதே ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம், அதில் வந்து அட்டன் பண்ணி அவ்வளோ பேர் கூட போட்டி போட்டு அவங்க அவ்வளோ நாள் இருந்து அந்த ஓட்டெல்லாம் வாங்கி மக்கள்கிட்ட எல்லாருக்கும் பிடிக்க வச்சு அந்த மாதிரிலாம் சின்ன குழந்தைத்தனமாக இருந்து எல்லாமே பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட பேர் புகழெல்லாம் அடைஞ்சி அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறமும் என்ன பண்ணுறோம் எது பண்ணுறோன்னு தெரியாமல் நிறைய படங்கள் வந்து வாய்ப்பு வந்து அவங்களை தேடி வருது. ஸோ அதை வந்து அவங்க கரெக்டான ஸ்டேஜில் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து பிக் பாஸ்க்கு வந்ததுக்கு மெயினான ரீசனும் இது தான், ஏன்னா நம்ம வந்து நிறையா மூவி பண்ணணும், நிறையா ஆக்டிங் ஸ்கில் வந்து அவங்களுக்கு இருந்துச்சு. ஸோ அதை வந்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிக் பாஸ்க்கு வந்தாங்க. ஸோ அவங்க எதுக்காக வந்தாங்களோ அந்த விஷயம் வந்து இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தளபதி கூட வந்து நடிக்கிறது அப்படிங்கிறது வந்து நிறையா படம் நடித்தவங்களுக்கே இன்னும் வந்து அந்த சான்சஸ்லாம் வந்து கிடைக்காம இருக்குது. ஸோ ஜனனிக்கு வந்து டேரெக்டாக தளபதி படத்தில் நடிக்கிற சான்ஸ் கிடச்சிருக்கு. ஏன் லாஸ்ட்லியாக்கே அவ்வளோ ஃபேன்ஸ் இருந்தாங்க, அவங்களே வந்து தளபதி கூட இன்னும் நடிக்கலை. பட் அதுக்கப்புறம் வந்து ஜனனி வந்து இப்போ தளபதி கூட நடிக்கிறாங்க அப்படின்னா அதெலாம் வந்து நார்மலாக எல்லாருக்கும் வந்து உடனே கிடச்சிடாது. ஸோ அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பாட்டேங்க, பிடிச்சிருந்தா நம்ம கிராமம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் போகலாம் சேரும். தேங்க்யூ.